I'll show you what is sophistication means. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி சொஃபஸ்டிகேட்டட் கார்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டடான அந்த ஒரு வெஹிக்கிள் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வெஹிக்கிள் வேறு எதுவுமே இல்லை, ஹியர் இட் இஸ், த நியூ டொயோட்டா வெல்ஃபயர். ஸோ இந்த வெல்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இந்த நம்ம பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்லாம் வந்து போவோம்ல நிறைய பேர்லாம், அந்த பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் வந்துட்டு என்னென்னலாம் நம்மளுக்கு ஒரு லக்ஸுரியஸ்னஸ்ஸான ஒரு திங் கிடைக்குதோ அது எல்லாமே இந்த கார்லேயும் கிடைக்கும் அப்படின்றது வந்து டொயோட்டா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம டோட்டலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு காமனான ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த காரோடைய பியூட்டியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அப்படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் உள்ளே இருக்க அந்த ஒரு குட்டி குட்டியான ஒரு விஷயங்கள், அதை பற்றி தான் வந்து நான் டோட்டலாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல, மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கூட இருக்க அந்த பெல் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2.5 லிட்டருக்கான அந்த ஒரு இன்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. மெயினாக இந்த கார் வந்துட்டு 70% எலக்ட்ரிசிட்டியில் தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஓடப்போகுது. ஏன்னா இந்த கார் வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள். மெயினாக ஒரு டொயோட்டா இன்ஜின் ஒரு இருக்குன்னா வந்து லெக்ஸஸோட இன்ஜினாக இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் கார் வந்து ஸ்டார்டிங் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 40% to 60% ஆஃப் தி வெஹிக்கிள் வந்து எப்படி இருந்தாகனா, காரோடைய அந்த எலக்ட்ரிசிட்டி வேலை தான் வந்து ரன் ஆக போகுது. மீதி இருக்க அந்த ஒரு 20 to 30 எப்பப்போலாம் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பேட்டரியால் வந்து அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, அந்த டைம் அப்போ வந்து இன்ஜின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் மற்றபடி வந்துட்டு இந்த காரால் வந்து ஒன்லி எலக்ட்ரிசிட்டியில் மட்டும் தான் போக முடியும். அண்ட் மெயினாக இந்த காரில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. என்னன்னா, இது வந்துட்டு ஒரு 4 வீலுக்கான அந்த ஒரு டிரைவ், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துட்டு 4 வீலுக்கான அந்த ஒரு டிரைவ் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயமா டொயோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹைப்ரிட் மிக்ஸ் பண்ண அந்த ஒரு இன்ஜினுடைய ஒரு வெஹிக்கிள் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 115 அந்த ஹார்ஸ் பவரும், 197 Nm ஆஃப் டார்க்கும் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு டார்க்கியான இன்ஜினாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஹார்ஸ் பவராக இருக்கலாம், அது வந்து ஒரு நார்மல் காரில் பார்க்குற மாதிரி இருந்தாலுமே, இந்த காரோடைய அந்த அட்டென்ஷன் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி உட்காடுறாங்க அந்த பேசஞ்சர்ஸ், அவங்க வந்துட்டு ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ அதை ஒரு மைண்ட் தாட்டாக எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் இந்த டொயோட்டா வெல்ஃபயரோட ஒரு பேசிக்கான அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்தம் வந்துட்டு 2 ப்ரொஜெக்டர் செட்டப் ஆஃப் எல்இடி லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்துட்டு நம்மளுக்கு கார்னரிங்கான அந்த ஒரு லைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வண்டி டேர்ன் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா, இந்த லைட்ஸ் வந்து ஒரு கார்னரிங் லைட்டாக வந்து யூஸ் ஆகும். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவுடியில் எப்படி மேட்ரிக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், அதே மாதிரி வந்து இட் லுக்கிங் குட் அவசியமாக சொல்லணும். அண்ட் இந்த காரில் சுற்றி நிறைய க்ரோம் ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே சேர்த்துட்டு இந்த நியூ டொயோட்டா லோகோவும் வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம எப்படின்னா, நம்ம லெக்ஸஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான், ஏன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்றனால வந்து க்ரோம் ஆஸ் வெல் ஆஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஃபினிஷும் வந்து பண்ணி கொடுத்ததுனால பார்க்க செம்மையாக அவசியமாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி லிட்ரலாக எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பாக்ஸியாக அண்ட் ஒரு குட்டியான ஒரு ஷிப் மாதிரி இருக்குல்ல, ஐ ஃபீல் த சேம் திங் டூ. ஸோ பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுங்கள். இந்த கார் வந்து நான் ஹைப்ரிட் ஹைப்ரிட்னு சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து நீங்கள் எங்கே தெரிஞ்சிக்கலாம்னா, இந்த இடத்துல அந்த ஹைப்ரிட்கான ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்ரிட் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அது என்னன்னா, இந்த கார் வந்துட்டு மொத்தம் 2 மோட்டார்ஸால் வந்து ரன் ஆகுது. அதாவது ஒரு 2 பேட்டரி மோட்டார்ஸால், ஃப்ரண்ட் இருக்க இந்த 2 வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரும், பின்னாடி இருக்க இந்த 2 வீலுக்கு இன்னொரு ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரும் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ஒரு 4 வீலுக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் டிரைவ் உடைய ஒரு கார். அண்ட் மெயினாக இந்த எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 60% வந்து இந்த காரை வந்து எலக்ட்ரிசிட்டி தான் ரன் ஆகும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மிஸ் ஆகுது, இல்லைனா வந்து சார்ஜ் ஆகலை இந்த வெஹிக்கிள். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் இன்னொரு ஒரு விஷயம் இருக்காது, என்னன்னா, நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது வந்து சார்ஜ் ஆகும், பிரேக் அப்ளை பண்ணும் போது வந்து சார்ஜ் ஆகும். சப்போஸ் அந்த டைம் அப்போ எதுவுமே ஆகலை அப்படின்னா, இந்த காரில் இருக்க இந்த இன்ஜினோடையே சேர்த்து வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ அதுதான் இந்த ஹைப்ரிட்கான அந்த ஒரு குட்டியான ஒரு விஷயம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து சொல்லணும்னா, இந்த கார் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலான அந்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு சொஃபஸ்டிகேட்டடான அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டொயோட்டாவில் தான் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதுக்கு ரிவேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸில் வி கிளாஸ் இருக்குது, இதை விட கொஞ்சம் வந்து நிறைய ஒரு பிரெத்துடைய ஒரு வெஹிக்கிள் தான். ஆனால் இது உள்ளே கொடுத்துருக்க இந்த சீட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஈக்குவாலிட்டியாக வந்து அந்த கார் வந்து வராது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃப்ரம் டொயோட்டா. அண்ட் மெயினாக வந்து ஒரு ஹைப்ரிட் செக்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் வெஹிக்கிள் டு சேனே வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து நார்மல் வெஹிக்கிளில் வந்துட்டு அந்த பின்னாடி இருக்க இந்த செகண்ட் ரோ டோர் வந்து நார்மலாக தான் ஓப்பன் ஆகிற மாதிரி பார்ப்போம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது,
எல்லாமே வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் தான் டோட்டலாகவே. ஸோ இந்த பட்டன் இருக்குல்ல, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணனா, கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி நான் ஓப்பன் பண்ணணும்னாலும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணனா, அதாவது கொஞ்சம் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் பண்ணும். வெல்ஃபயரோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரோம்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணி அது ஒரு மெட்டாலிக்கான ஒரு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட இந்த குவாலிட்டியும் வந்து செம்மையாக இருக்குன்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் மெயினாக அந்த வீலோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 265, 55 and R17 ஒரு இன்ச்சஸ் உடைய ஒரு வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலோடைய அந்த ஒரு வீல் தான், ஏன்னா இந்த வெஹிக்கிள்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருந்தால் தான் செம்மையாக இருக்கும்ல. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் லாங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெல்ஃபயர்லே டாப் எண்டான அந்த ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் எக்ஸிக்யூட்டிவ் லாஞ்ச் நம்ம கிட்டே இருக்க இந்த வெஹிக்கிள் தான். இந்த டாப் எண்டில் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற ஒட்டுமொத்தமான அந்த ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே வந்து டோட்டலாக பில்ட் பண்ணி இந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லலாம். இந்த கார்லேயும் ஒரு குட்டியான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து நான் சொல்கிறேன். பட் வந்து அது ரொம்ப ஒரு இதுவான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அந்த வெஹிக்கிள், நீங்கள் வந்து நம்ப கூட மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வெஹிக்கிள் இருக்குது நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் த திங். அண்ட் இந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹைப்ரிட் சினர்ஜி டிரைவ் அண்ட் E4 வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னபடியே இந்த வெஹிக்கிள் வந்து E4 எலக்ட்ரிக்கலில் ஃபோர் வீலுக்கான ஒரு டிரைவ் உடைய ஒரு வெஹிக்கிள், அது வந்து இந்த இடத்துலையும் வந்து பேஜிங் மாதிரி வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கியூபிக்கல் பேட்டர்ன்ஸுடைய அந்த ஒரு லைட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். ஏன்னா இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டியான அந்த ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து ரிவர்ஸ் கான ஒரு லைட். பார்க்கவே அழகாக இருக்கு, நம்ம எப்படி பிஎம்டபிள்யூவில் பார்ப்போமோ, ஒரு சின்னதான ரெட்ரோ பிஎம்டபிள்யூவில் வந்து பார்ப்போமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் குட். அண்ட் பின்னாடியே வந்து நிறைய க்ரோம் ப்ரெசன்ஸ் கொடுத்து மேக் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க இட் லுக்ஸ் லைக் இனோவா கிரிஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதுதான் வந்து ரிசம்பிள் பண்ணி, ஏன்னா அதுவும் வந்து டொயோட்டா தானே. ஸோ எல்லா மாடலையும் வந்து ரிசம்பிள் பண்ணுது. பட் இருந்தாலுமே இந்த கார் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு கார் அப்படின்றத நான் உள்ள போக நான் சொல்கிறேன். பூட் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டொயோடா வெல்ஃபயரில் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த பின்னாடி இருக்க இந்த ரெண்டு சீட்ஸ் வந்து நம்ம மடக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ வந்து நமக்கு வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வந்துட்டு உங்களால் இனிமேல் தங்க முடியல அப்படின்னாலும் கூட யூ கேன் பி இன் திஸ் கார். இந்த காரில் உட்காந்துட்டு கூட வந்து நீங்கள் சாப்பிட்லாம், லைக் வாட்எவர் யூ கேன் பி டன். ஏன்னா இதில் ஒரு ரெண்டு பேர் உட்கார மாதிரி வந்து அதோட அந்த பூட் ஸ்பேஸ் இருக்குது. மெயினாக இந்த காரில் வந்து பூட் ஸ்பேஸ் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு லக்ஸரியஸான ஒரு எம்பிவி. எம்பிவி செக்மெண்ட் போனாலே வந்து நிறைய பேர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிக்னிக்காக போகிறீங்க, ஒரு ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் திஸ் திங் யூ டூ. அண்ட் இந்த பேக் கூட இருக்குது. இந்த பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு சீட்ஸையும் வந்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணி நார்மலாக வச்சுட்டோம்னா இந்த பேக் மட்டும் தான் உங்களால் வந்து வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ பின்னாடி இந்த பூட் ஸ்பேஸ் பற்றி பேசணும்னா இவ்வளோ தான் இருக்குது இந்த காரில். அண்ட் இது வந்து ஒரு ஹைட்ராலிக்கான ஒரு பூட்டுன்றனால நான் இப்போ வெளியில் போயிட்டு இந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். நான் வந்து இந்த வெல்ஃபயர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சொஃபிஸ்டிகேட்டட் எங்கே இருக்குன்னா இந்த சென்டர் கன்சோல் தான் வந்து அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் வந்து கிடைக்குது. அந்த சென்டர் கன்சோல் இந்த சொஃபிஸ்டிகேஷன் எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு சீட்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து நான் சொன்னபடியே வெளியில் வந்துட்டு ஃப்ளைட்டில் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்க்கான ஒரு சீட்ஸ் வந்து பார்ப்போமோ அதுக்கு ஏற்றபடியே தான் இந்த இடத்துலையும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, நான் வந்து ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்க, இது வந்து இப்படி ஓப்பன் ஆகிடுதா. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து உங்களால் வந்து ஃப்ரண்ட்டில் ரீக்ளைன் பண்ணிக்க முடியும், பின்னாடி எல்லாத்தையும் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் ப்ரெஸ் பண்ணனா நான் வந்து பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கலாம் டோட்டலாகவே வந்துட்டு. ஸோ இவ்வளோ தூரம் இதை விடவும் நான் பின்னாடி வந்து போகலாம், பட் நான் இதுக்கப்புறம் நான் என்னால் வந்து போக முடியாது. அண்ட் நான் இப்போ நான் திரும்பி இந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணனா இதே மாதிரி வந்து திரும்பி வந்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி இந்த சீட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு மெமரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னா யூசர்ஸ்க்கு எப்படி தேவையோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு யூசர் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்க மாதிரி வந்து வச்சிருப்பார், யூசர் டூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே வேணாம் பேசிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருப்பார். அண்ட் இதில் இன்னொரு ஒரு பட்டன் இருக்குது, அது என்னன்னா இப்போ அந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த சீட் வந்து எப்படி பழையபடி வச்சிருந்தனோ நான் இந்த கார் உள்ள நுழையத்துக்குனாலும் எப்படி நான் வச்சிருந்தனோ அதே மாதிரி வந்து இந்த சீட் வந்து மாறிடும். அண்ட் இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னன்னா நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த ரெண்டு சீட்ஸும் வந்து நான் வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்கும் போது மெயினாக எல்லாருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் லெதரில் வந்து ஃபினிஷ் பண்ண ஒரு குவாலிட்டியுடைய ஒரு சீட்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் இந்த பட்டன் இருக்குல்ல, இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்குது ஒரு சீட் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா என்னால் இப்படி வச்சுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு லேப்டாப்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஐபேட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து இதில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆம்பியன் லைட்டிங்ஸில் ஃபினிஷ் பண்ணி ஒரு அல்ட்ரா டச்சஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா. அண்ட் தனித்தனியான அந்த ஒரு சன் ரூஃப்ஸ் கூட வந்து பின்னாடி இருக்குது. ஃப்ரண்ட்ல இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு என்னென்னலாம் ஒரு தேவையோ அதுவும் வந்து ஃப்ரண்ட்க்கு எதுபடி வந்து கொடுத்துருக்காங்க, பேக்கில் என்ன தேவையோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக அந்த காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபைங்கான சிஸ்டம்ஸ் வந்து டோட்டலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இன்பில் பண்ணி இந்த டொயோட்டா வெல்ஃபேர் இருக்குது. ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், இதில் வந்து என்ன ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃபர் டிரைவ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் தான்.
ஏன்னா இதுல இருக்க இந்த பேசஞ்சர்ஸ் வாங்குறாங்களா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி இருக்க இந்த சென்டர் கன்சோல் மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதுல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. சொல்லபடியே வந்துட்டு ஒரு போயிங் 747 ஒரு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து போறீங்கன்னா இந்த லெவலுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து அங்கேயும் அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு கன்சோலாக எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணி கொடுத்தனால பார்க்கவே ஆப்ஷனாக செம்மையாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபயரோட இந்த ஃப்ரெண்ட் பிரசன்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கா ஒரு சாஃபர் எங்கே உட்காந்துட்டு போகிறாங்க தான் இந்த இடத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. இப்போ வந்து பின்னாடி இருக்க பீப்புளாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஃப்ரண்ட்ல இருக்கவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ பின்னாடி இருக்கவங்க வந்துட்டு இப்போ அவங்க டோர் ஓப்பன் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாலும் கூட வந்து உங்களால் இங்கே இருக்க இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி வந்து உங்களால் வந்து டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காரை வந்து ஒரு லெதர்லேயும் வுட்டிலையும் வந்து ஃபினிஷ் பண்ணி தான் இன்டீரியர்ஸே வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஆப்சமாக இருக்குது. அண்ட் வித் திஸ் 12 inches இந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் யூ கேன் டோட்டலி கண்ட்ரோல் திஸ் கார் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் கலந்த ஒரு சீட்ஸ் அதெல்லாமே வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. வித் ஆல்ரெடி மீன்கான ஒரு IRBM அது எல்லாமே வந்து மேக் பண்ணி எப்படி ஒரு லக்ஸுரியஸான ஒரு வெஹிக்கிள் வந்து கிடைக்கணுமோ அதுக்கேற்றபடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் மெயினாக இருக்க இந்த பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கார் வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் அப்படின்றனால வந்து ப்ளூ கலரில் இதோட பவர் பட்டன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்லா இருக்குது. இதோட இந்த டச் ரெஸ்பான்ஸ் அதெல்லாமே வந்து ஈக்குவலாக ஒரு இந்த ஒரு ரேட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றபடி வந்து ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். இதோடைய இந்த ஸ்டீரிங்கோட இந்த ஹேண்ட்லிங் இருக்குல்ல அதுவே வந்து அவ்வளோ ஒரு ஆப்சமாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். அதை வச்சே வந்து இந்த காரோட இந்த ஒரு எப்படி சொல்றேன்னா இந்த காரோடைய ஒரு மூவிங் ப்ரெசன்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மெயினாக இந்த காரோட இன்ஜின் வந்து ஒரு செம்ம ஒரு ரீஃபைன்மெண்ட்டோடைய வந்து ஒரு இன்ஜினாகவும் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் NVH லெவல் வந்து சொல்லவே தேவையில்ல. ஆப்சமான ஒரு NVH-க்கான ஒரு லெவல் வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இதோடைய லம்பார் சப்போர்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி லவ் திஸ் வெல்ஃபயர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கீழே வந்து அந்த பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா கண்டென்ட்ஸும் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி எக்ஸாட்டிக்கான கார்ஸ் எல்லாமே வந்து ஆன் தி வேல இருக்கு அப்படின்றத வந்து சொல்லலாம். பிக் லவ்.